முத்துலட்சுமி உங்களை அன்மீட் பண்றா, நீங்க பேசலாம். பாபுலான் சார், இது ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு கூட ரெக்கார்ட் பண்ணலாம். நான் வந்து அப்பதிலிருந்தே கைய தூக்கிட்டே இருக்கேன். ஐயா இருக்கும் போது ஒரு தடவை நான் ஃபர்ஸ்ட் பேசும்போது நம்ம அதை சொல்லியிருந்தோம். நம்ம வந்து ஏற்கனவே வேற ஒரு ஆன்மீகத்துல வந்து 20 வருஷமா இருந்தோம். அதுக்கப்புறம் ஐயா ஃபர்ஸ்ட் சிந்திக்கும் போது ஐயாவுடைய அப்ரோச் டோட்டலா வேற மாதிரி இருந்துச்சு. ஆன்மீகத்தை பத்தி டாக் இல்ல, மைண்ட பத்தி தான் ஐயா முழுசா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஐயா மேல நமக்கு ஒரு ஃபீத்தோ இதோ வரல அப்ப ஸ்டார்டிங்ல. அப்புறம் புக்கை படிச்சு விட்டுதான் ஒரு மாற்றம் தெரிஞ்சது. அதனால ஐயா நேர்ல பாக்கணும்ட்டு நாங்க போயிருந்தோம். ஐயாட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு போயிருந்தோம். பார்த்து பேசிட்டு அந்த ஒரு 2 டேஸ் தங்கியிருந்தோங்க. ஐயா கூட பாபநாசம்லாம் சுத்தணும் அப்ப எல்லாமே அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். நிறைய ஒரு அந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு 6 மாசம் ஆச்சு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆன தருணம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சும்மா இருக்கிறதுங்கிறது நம்ம முயற்சி பண்ணி வர்றதுங்கிற மாதிரி நினைச்சிட்டு நம்ம அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருந்தோம். மைண்டை வந்து எம்டியா வச்சுக்கணும், எந்த தாட்டும் இல்லாம மைண்ட் எம்டியா வச்சுக்கணுங்கிற முயற்சி பண்ணோம். ஐயா அப்புறம்தான் சொன்னாரு, அப்படி இருக்கிறது சும்மா இல்ல, என்ன வந்தாலும் நமக்கு அங்க வேலை இல்லைன்னு நீங்க உங்க கான்ட்ரிபியூஷன் இல்லாம இருக்கிறது தான் சும்மா இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அந்த புரிதல் தான் எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுத்தது அந்த புரிதல் தான், அந்த வார்த்தை. அதாவது நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சும்மா இருத்தல் அப்படின்னா உள்ள வந்து எந்த ஒரு தாட்டும் வரக்கூடாது, எம்டியா பிளாங்கா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்ல, அது எப்படி வேணாலும் வரலாம், அதுக்கு சுதந்திரம் கொடுக்கறது தான் நம்ம சும்மா இருக்கிறது. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு சுதந்திரம் கொடுக்கறோம் இல்ல, அப்படி சுதந்திரம் கொடுத்து நாம சுதந்திரம் கொடுக்கும்போது நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அங்க இருந்து, அதுதான் நடக்குது. அதுதான் சும்மா இருத்தல். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. அப்படிதான் இங்க அதாவது நாங்க வந்து ஒரு ஆன்மீக அமைப்புல ஆசிரியர் பயிற்சி லெவலுக்கு நாங்க போய் நிறைய ப்ரோக்ராம் எடுத்து நடத்துற அளவுக்கு இண்டிவிஜுவலா ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தோம் நானும் ஜெயமணியும். அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ஐயா மேல பெரிய அட்ராக்ஷனே வரவே இல்லை உண்மையில பாத்தீங்கன்னா. ஏன்னா இப்பயாவது கொஞ்சம் தாடி வச்சிருக்காங்க, அப்ப தாடி கூட கிடையாது. வழக்கமா ஒரு லாயருக்கு என்ன ஸ்டைல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை, மத்தபடி வெறும் எந்த ஒரு தனிப்பட்ட அவர் மேல ஒரு அடையாளமோ ஒரு அழகுணர்ச்சியோ எதுவுமே ஏற்படவே இல்லை. ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருந்தது. அதனால என்னன்னா அவர் அதுக்கு மேல இப்பயாவது கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சமாவது பேசுறாங்க. அப்ப வந்து நமக்கு அங்க ஒண்ணு வேலை இல்லை, ஒண்ணும் செய்ய முடியாது, தானா வருது தானா போகுது, மொத்தமே இவ்வளவுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். நான் என்ன நினைச்சுக்கோனா இவருக்கு இது மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாதுன்னு தான் நான் நினைச்சுக்கிறேன். அதாவது நான் அவரே வந்து ஒரு கம்மியா தான் அவருக்கு தெரியுங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது என்னுடைய பார்வையை தான் நான் சொல்ல வரேன். அப்புறம் வந்து அந்த புக்கை படிச்ச வாட்டி தான் நமக்கு முத முதல் ஒரு வித்தியாசமான ஒரு கோணமே புரிஞ்சிச்சு. இப்போ இது வந்து தானா வருது, நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னா நம்ம சுமந்துகிட்டு இருக்கிற வெயிட் வந்து குறையறத நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணேன். உடனே என்ன பண்றது, அப்புறம் நம்ம வந்து இதை என்ன பண்ண எனக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இதனுடைய நான் தன்மையை வச்சு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, வந்தோடனே என்னென்ன இது நானா கொண்டு வரல, இது தானா வருது, இதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் சொல்றது. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையோட வெயிட்டேஜ் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தால இருந்து ராத்திரி வரையிலும் இப்படி சொல்றதே ஒரு பெரிய வேலையா ஆயிடுச்சு. இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் ஹெவியா வெயிட் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ள. எத்தனைக்கு சொல்றது, காத்தாலது நம்ம எல்லாமே எண்ணம் சிந்தனை செயல்னு போகும்போது அத்தனை சொல்றதுங்கிறது பயங்கர வெயிட் ஆகி போச்சு. வேற வழியே தெரியாம தான் அப்பதான் என்னென்ன நாம வந்து இவரை போய் நேர்ல சந்திச்சு எனக்கு இருந்து அன்னைக்கு இருந்த மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா ஐயாவை போய் நம்ம மடக்கிடணும். ஏன்னா அந்த மாதிரி நமக்கு ஒரு 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 என்ன சொல்றதுன்னா நமக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு கர்வம்லாம் நமக்கு இருந்துச்சு. நான் என்ன இதுக்கு போய் கேட்டா அவருக்கு பதில் சொல்ல முடியாது, அளவுக்கு அவரை நம்ம மடக்கிடணுங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு தான் திருச்செந்தூர் போனோம். போயிட்டு எனக்கு ஒரே கேள்விதான் இருந்துச்சு, ஐயா எல்லாம் தானா வருது தானா போதுங்க, நானா சுற்றி சொல்லி அனுப்புறதுக்கு இதுக்கு என்ன பண்றது இப்படிங்கறது தான் க்வெஸ்சனா நான் அவரை நோக்கி போனேன். திருச்செந்தூர் போகும்போது ஐயா கடற்கரை கூட்டிட்டு போயிட்டு எங்களுக்கு காஃபி பஜ்ஜி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போய் உட்கார வச்சு எனக்கு வேற நிறைய கேள்வி இல்லை, இந்த ஒரே ஒரு கேள்வி தான். ஏன்னா 3 மாசம் தொடர்ந்து இந்த ஒரே ட்ரையல் தான். அதனால போயிட்டு ஐயாட்ட உட்காந்து கேட்டேன், ஐயா இது தானா வருது நானா ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறதே எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு ஐயா,
இதுக்கு என்னங்கய்யா நான் பண்றது அப்படின்னா, அந்த சொல்லி சொல்லி அனுப்புறதுங்கிறதும் ஒரு எண்ணம் தானே, அதுவும் தானா வர்றது தானே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சொன்ன உடனே நம்ம, ஏன்னா 3 மாசம் நான் வந்து இந்த ஒரே கோட்ல தான் நான் செயல்பட்டுட்டு இருந்தேன். இது சொன்ன உடனே நம்ம தலைமையில சுத்தி வச்சு ஓங்கி ஒரு அட்டி அடிச்ச மாதிரி எனக்கு வந்து, அதுக்கு மேல வந்து அவர்கிட்ட என்னுடைய ஒட்டுமொத்த வெயிட்டுமே அப்படியே எல்லாம் அவ்வளோ 3 மாசம் இருந்த டோட்டல் வெயிட்டும் அப்படியே ஒரு உடஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கு மேல எனக்கு அவர்கிட்ட வந்து வேற எதுவும் பத்தியுமே கேட்கவோ எதுவுமே ஒரு நாட்டமே இல்லை. இத்தவங்களாம் எதை கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து என்னுடைய மெயின் நான் புடிச்சு வச்சிருந்த பெரிய வெயிட்டே வந்து அப்படியே ஒட்டுமொத்தமும் சுக்கும் உடஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அவர்கிட்ட பேசுறது, அதாவது இது சம்பந்தமா பேசுறதுக்கு எனக்கு குவஸ்டினே இல்லாம போன மாதிரி ஆயிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னாக்கா பாபனா சம்பவம், அப்ப கூட நம்ம ஐயா கிட்ட எதுவுமே பேசல. நானு ஜெர்மனி ஐயாவோட நண்பர்கள் ஒரு 10-12 பேர் மொத்தம் ஒரு 6-7 பேர் சேர்த்து ஒரு இனோவா வண்டியில போனோம். போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க நண்பர்கள் கிட்ட நாங்க வந்து பயங்கரமா நானும் ஜெர்மனியும் விவாதம் பாத்தீங்கன்னா அவ்வளவு எங்க ஆன்மீக அமைப்பு எங்களுக்கு இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு. ஐயாவும் அந்த கார்ல வருவாரு, சீட்ல லாஸ்ட் சீட்ல உட்காந்து இருப்பாரு. அவர் நம்ம கூட தான் பயணம் பண்றாரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அப்படி சைலண்ட். ஆனா எங்க கூட தான் வருவாரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு டே ஃபுல்லா அவரு கூட நாங்க டிராவல் பண்ணிட்டு நைட் எங்களை ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கும் வராங்க. வந்துட்டு என்ன பண்றாரு, ஸ்டேஷன்ல இன்னொரு பக்கம் வந்து இப்போ ஸ்டேஷன்ல 2 பக்கம் இருக்கும். ஒரு வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் நிற்கும், அதை ஒட்டி ஜன நடமாட்டம் ஃபுல்லா இருக்கும். அதுக்கு இன்னொரு டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும், ஆனா அங்க யாருமே யூஸ் பண்ணுவோம். எல்லாமே அந்த ட்ரெயினை ஒட்டி இருக்கிற பக்கத்துல தான் கஜ கஜ கஜன்னு கூட்டமா இருப்பாங்க. இவர் எந்த பொட்டின்னு பார்த்துட்டு இந்த பக்கத்துக்கு போய் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரொம்ப சீக்கிரமா போய் அந்த எந்த பொட்டியோ அந்த இடத்துக்கிட்ட மட்டும் அங்க போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அணுகுமுறையா இருந்துச்சு. போயிட்டு அது இல்லாம என்ன சொன்னாரு, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நீங்க இதோட முடிச்சுக்கணும், மத்தவங்களுக்காகிட்ட நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் உங்களுக்கு இல்லை அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் அவர் எங்க கிட்ட சொன்னது இந்த ஒரே ஒரு ஹோல்டு தான், என்ன ஜெயமணி வச்சுக்கிட்டே சொன்னாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க முடிச்சுக்கீங்க, மத்தவங்க கிட்ட நீங்க வந்து இதை வந்து நிரூபிக்க வேண்டியதோ ப்ரூவ் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு முதல்ல வந்து சரி நாம ஏதோ ஒரு புரிஞ்சிருக்கிறோங்கிற ஒரு கான்பிடென்ட்டும் ஃபெய்த்தும் எங்களுக்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்ப நான் முதல்ல வந்து நாம நம்மள வந்து அக்செப்ட் பண்ணணும், ஏதோ ஒரு வகையில நமக்கு அந்த ஒரு இது கிடைச்ச வாட்டி தான் நாங்க அதுல இருந்து அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா டீப்பா போறதுக்கு வந்து அந்த ஐயாவோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு ஒரு நம்ம புரிஞ்சிருக்கிறோங்கிறத நமக்கு ஒருத்தர் யாரோ ஐயாவே சொல்லும் போது நமக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு பலமான மாதிரி இருந்துச்சு. அது ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதுல இருந்து அடுத்த பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருக்க தேவையான புக்ஸும் ஐயா எழுத ஆரம்பிச்சாங்க. அடுத்தது கொஞ்சம் ஃப்ரீயா ஐயா கிட்ட டிஸ்கஸ் பண்ண தொடங்கணும். அப்பெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா இதேமாரி 1 மாசம் 15 நாள்லாம் இருப்பாங்க. நைட்டுலாம் உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி பல மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, இப்படியே பேசி 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 ஓரளவுக்கு எல்லாத்துல இருந்துமே வந்து நம்ம கிட்ட இருந்த அத்தனையுமே நாங்கள் எல்லா விஷயமே பேசி பேசி ஒரு வடிச்சு ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஏற்பட்டதுனாலதான் சரி இந்த விஷயத்த நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக நம்ம முயற்சியில தான் இன்னைக்கு இது நடந்து, இன்னைக்கு இது எப்படி நடக்கணுங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா அத போயிட்டு இருக்கிறது ஆனா நல்லபடியா போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிறப்பான நல்ல பாதையை நோக்கி இந்த ஐயாவோட சேர்ந்த பயணம் நம்மளை பயணிச்சு எல்லாத்தையும் நிறைய பேரை ஒன்றிணைச்சு கூட்டிட்டு போற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அந்த அளவுல இது போயிட்டு இருக்குது. ஐயா இன்னொரு விஷயம் உங்களோட இப்ப பகிர்ந்துக்கணும். சொல்லுங்க ஐயா வந்து வெரி ஃபர்ஸ்ட் எழுதின புத்தகம் வந்து ஆன்ம ஞான ரகசியம். அந்த புக்கு வந்து அதுவே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு புக்கு. நிறைய விஷயம் வந்து சயின்டிபிக்கான விஷயம் அதுல இருக்கு. ஆனா ஐயா என்ன சொல்ற, நான் தெளிவுக்கு முன்னாடி எழுதின புக்கு அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அதுக்கப்புறம் எழுதுனது அனுஷ்டான ஆன்மீகம் புக் எழுதுனாங்க. தெளிவுக்கு அப்புறம் ஐயா எழுதின முதல் நூல் அப்படின்னா டோன்ட் டிலே என்லைட்மென்ட் புக் தான். சேலத்துல வந்து ஒரு 2வது தடவை ஐயாவை மீட் பண்ணும் போதோ இல்லை ஃபர்ஸ்ட் டைமோ அப்பதான் வந்து ஒரு 100 புக் கையில் வச்சிருக்காங்க. ஐயா வந்து திருவண்ணாமலைக்கு எடுத்துட்டு போகணும். அங்க வந்து திருவண்ணாமலையில சேசாஸ்திரி ஆசிரமத்துல அங்க புக் ஸ்டாலுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு போகலான்னு வச்சிருக்காரு. அவரை நான் வந்து அவர் பத்தி அப்ப அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது இல்லை, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் மீட் பண்றேன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலைக்கு போறதுக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட்ல போய் டிராப் பண்ணும் அப்படின்ட்டு ஐயாவை வந்து நான் பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு திரு நியூ பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் போய் ஐயாவை டிராப் பண்றோம். கையில லக்கேஜோட புக்ஸ் தூக்கிக்கிட்டு பஸ்ல உட்காந்துட்டு போறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா இதை கண்டுபிடிச்சி ஒரு 6 மாசம்
சைலண்டா இருந்து அதுக்கப்புறம் அதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இயக்கத்தை அப்படின்னு கண்டுபிடிச்சு இதை சொல்ல ஆரம்பிச்சோன்னா எழுதின புக் வந்து டோன்ட் ரிலேட்மெண்ட். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க. அவர் சொன்னது என்னன்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஞானியரை வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாய் மலர்வது தான் சிறப்பு. அப்படி இந்த வார்த்தை வந்து பார்க்கும்போது என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, எளிமையாவது ஈஸியா என்லைட்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறதுல எவ்வளவு கான்பிடென்ட் இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னு பாருங்க. இதை ஐயாட்ட கேட்டோம், எப்படிங்க அது இப்படி சொல்றீங்களேன்னு. இது ரொம்ப சிம்பிளானது, லிபரேஷன் நம்முடைய நேச்சரே அதுதான், நாம தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து விட வேண்டிய விஷயமே தவிர அடைய வேண்டிய விஷயம் அல்ல. அதனாலதான் இதை அப்படி சொல்றேன் நான் அப்படி ஐயா சொன்னாங்க. எனக்கு வந்து நம்ம யார் இல்லைன்னா கூட அவர் இந்த வேலையை எடுத்து செஞ்சுட்டே இருப்பாரு. இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துறதுதான் ஐயாவுடைய இந்த ஒரு உண்மை கண்டுபிடிச்சிருக்காரு. இதை வந்து உலக மக்களுக்கு கொடுக்கணும், அதுதான் அவருடைய நோக்கம். இதை தேடி வரவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா எனக்கு அப்போ கொண்டு போய் பஸ்ஸில் கொண்டு போய் நான் ஐயாவை ட்ராப் பண்ணது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அப்பதான் இதை புரிஞ்சு விட்டு தான் நம்ம இதை கையில் எடுக்கணும், எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு நினைச்சோம். இப்ப புரிஞ்சவங்க நிறைய பேர் உண்டாங்க. எல்லாரும் ஒட்டுமொத்தமா முயற்சி பண்ணும்போது இது இன்னமும் நம்ம இன்னும் பலாயிரக்கணக்கானவரை கொண்டு போய் சேர்த்துறது ரொம்ப ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். நம்ம கூட என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச மட்டும் ஐயாட்ட என்னென்ன கேள்வி கேட்கணுமோ எல்லா மாதிரி கேள்வியும் ஓப்பனா கேட்டலாம். நம்ம அவர்கிட்ட வந்து தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. எது சம்பந்தமா இருந்தாலும் சரி, நம்ம பர்சனல்ல நாம சந்திக்கிற என்ன மாதிரியான கேள்வியா இருந்தாலுமே, ஏன்னா இப்பயும் இவர்கிட்டையும் கேட்கலன்னா இவ்வளவு எளிமையா அணுகிறவர்கிட்டையும் கேட்கலன்னா நம்ம எப்பதான் கேட்க போறோம். சோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஓப்பனா, அதாவது அதுல வந்து நமக்கு ஒரு பெரிய அவமானம்லாம் இல்லைங்க. நாம மொத்தமா கேட்டு தெளிவடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, முதல்ல மத்தவங்களை விட நாம ஃப்ரீ ஆயிடுவோம். அதனால வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது எதுக்கு, நான் என்ன நினைக்கிறேன்னா, மனித குலத்துக்கே கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சொத்து பகவத்தையா. அதனால இந்த ஒட்டு மொத்தமா நீங்க என்னென்னலாம் இருக்கோ கேள்வி கேட்டா, இது வந்து அவருடைய கிட்ட இருந்து வர்ற அத்தனை பதிவுகளையும் ஒரு லைப்ரரி மாதிரி, பாபுலால் ஐயாவோட பெரிய முயற்சியில இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல அத்தனை எல்லா வகையான டீட்டெயில்ஸுமே வந்திருக்கு. இப்ப நாளைக்கு என்னன்னா, நம்ம வந்து ஒரு லைப்ரரி ஒரு டிக்ஷனரியில எது இது சம்பந்தமா வேணா தொலைமா கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நாம எவ்வளவு வந்து அவர்கிட்ட இருந்து அவுட்புட்டா என்னென்ன நமக்கு மனித குலத்துக்கு தேவையோ அத்தனையுமே அவர்கிட்ட நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டா, எதிர்கால சந்ததியினருக்கு சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய சொத்து அவர்கிட்ட இருந்து பதிவு பண்ணி இருக்கிற இந்த வீடியோ ஆடியோவா தான் இருக்குங்கிறதான் நான் நினைக்கிற விஷயம். அதனால நீங்க உங்க நண்பர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் நண்பர்களோட நீங்க அந்த பேசுறவங்கள இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் பெர்சனலைஸா நீங்க சந்திக்கிற பிரச்சனையை டைரக்டாவே கொஞ்சம் கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணும் நம்ம ஒண்ணும் தப்பு இல்லைங்கிறதா நான் சொல்ல வர விஷயம். மொத்தமா கேட்டு நீங்க தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், உங்ககிட்ட இருக்கிற ஒரு குடிச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய வெயிட் உங்களை விட்டு கலண்டு போனதை நீங்க வந்து ஈஸியா உணர்வீங்க. அதனால அதை பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கறதுதான். ஏன்னா இது வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சியில வந்து ஒரு ஒரு 100% சக்சஸ் ஆகணும், ஏதோ ஒரு 40% ஆச்சு 50% ஆச்சுன்னு இல்லாம முழுமையா அதை பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கறது தான் நான் வந்து பாத்துட்டு இருக்கோங்க அத்தனை பேருகிட்டையும் கேக்குற ஒரு ரிக்வெஸ்ட். சோ அதனால தயங்காம உரிமையோட உங்க நண்பர்கிட்ட பேசுற மாதிரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி பேசுனீங்கன்னாதான் இதுக்கான நம்ம கிளாரிட்டியா வெளியே வர முடியும். அதனால உரிமை எடுத்து பேசுங்கன்னு உங்க அனைவரையும் அழைக்க பேசுங்க. ஐயா சரிங்க ஐயா, நான் கம்பராஜன் தான் ஐயா. இப்ப ஐயா வந்து சந்திக்கணும்னா சென்னையிலயா இல்ல சேலத்துல எங்கேயா இருப்பாங்க? நீங்க எங்கேயா இருக்கீங்க? சேலம் தான் ஐயா. சேலம் சேலத்துல இருக்கும். நீங்க இந்த ஊரடங்கு உத்தரவு முடிச்சுட்டு நீங்க வாங்க. ஒரு 1300 குழந்தைங்க படிக்கிறாங்க. ஒரு 25-28 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம். டொனேஷன் இல்லாம ஓன்லி கவர்மெண்ட் ஃபீஸ் கூட ரொம்ப நல்லா நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த அறக்கட்டளையோட தலைவரா இருக்கேன். 2-3 வருஷத்துக்கு சார்ட்டர் மெம்பரா பொன்னமுறை லைன்ஸ் கிளப்ல இருந்து ஒரு 34 வருஷம் இருக்கேன். பேரண்ட்ஸுக்கு அல்லது இந்த 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது, நேற்று ஐயா ஜீவமணி ஐயா அனுப்பிச்சிருந்தேன் அந்த யூடியூப்ல 25 பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முடிச்சுட்டேன் நைட்டு, இன்னைக்கு அடுத்ததை பார்க்கறதா இருக்கேன். பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி நம்ம என்லைட்டன்மெண்ட்டை பொறுத்து அல்லது ஏதாவது விழிப்புணர்வு முகாம் அந்த மாதிரி கூப்பிட்டா நீங்க வந்து பேச வரலாமா ஐயா? ஐயா வளர்ச்சிட்டு வரலாமா? வாய்ப்பு இருக்கா ஐயா? அதுக்கு ஏற்பாடு நான் பண்ணலாமா? கண்டி வேறுபா பண்ணலாம். சரிங்க. அந்த கொலை நான் முடிஞ்சோடனே ஸ்கூல் ஆரம்பித்தோடனே நம்ம ஆடிட்டோரியத்துல வச்சுக்கலாம் ஐயா. ஒரு கிட்டத்தட்ட 500-600 ஃபேமிலி வருவாங்க.
கிடைச்சிச்சு. அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கு. கண்டிப்பா வந்து இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெற்றி அடைகிறது எப்படிங்கிறது ட்ரைனிங் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புரிதல் மட்டும் இல்லாம இருக்காங்க. கொஞ்சம் திட்டினாவே பெரிய அவமானமா நினைக்கிறாங்க. சின்ன தோல்வி வந்தாவே ரொம்ப துவண்டு போயிடுறாங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவனம் வந்து எங்க இருக்கு, படிப்புல இருக்கா இல்ல பொழுதுபோக்குல இருக்கா, அது படிப்புக்கு மாத்துறதுக்கு நமக்கு என்ன தேவை, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து குழந்தைங்க எல்லாமே நல்லாதான் இருக்கிறாங்க. நம்ம பெரியவங்க எப்படி அவங்களை வளர்த்தணுங்கிறது ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய இன்னசென்ட் கெடாம பாத்துக்கங்க போதும் அப்படிம்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறது தான் அடுத்தது வந்து குழந்தை வளர்ப்புங்கிறதெல்லாம் ஒரு நூல் ஒண்ணு ஐயா இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் கொண்டு போகணும். ஸ்கூல்ல இது ஒரு பாட புத்தகமா வந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து நல்ல ஜெனரேஷனா, ஒரு ஆரோக்கியமா மனதில் ஆரோக்கியமா வளரக்கூடிய ஒரு ஜெனரேஷனா இருப்பாங்க. அதுக்கான முயற்சி எடுக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. பாபுலால ஏன் அந்த முயற்சியில் இருக்காங்க நம்ம பார்ப்போம். சரிங்க, நான் பின்னாடி உங்களை கான்டாக்ட் பண்ணேன். நம்ம இங்கே ஸ்கூலுக்கு வாங்க, கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி எல்லாம் ஒரு நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நல்ல மீட்டிங் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக பண்ணலாம். ஓகே, நன்றியா. வேற யாரும் கேள்வி இருந்தால் கேட்குறீங்க, நான் லைன்ல இருக்கேன். தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க கேட்டது. ஆக்சுவலி ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். என்னதுன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் குழந்தைகள் படிக்கிறவங்களுக்கு பிசிக்கல் பாடியை பத்தி நல்லா ட்ரைன் பண்ணி சொல்லிடுறாங்க. அதாவது ஹேண்ட், லெக், ஸ்டொமக், கல்லீரல், மண்ணீரல், உடல், அது இதெல்லாம் வந்து சயின்டிபிக்கா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துறாங்க. மனம்ங்கிறத பத்தி ஒரு சின்னதா கூட அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். ஆனா லைஃப் லாங்ல நாங்க வந்து லிவிங் கண்டிஷன்ல இருக்கிறது மனத்தை வளர்க்கலாம். ஸோ அதை வச்சு இந்த கிளாஸ் ஒன்று டச் பண்ணிடணும்ட்டு என்னுடைய விருப்பம். அதான் என்கிட்ட சொன்னேன், சரி இந்த இது இதெல்லாம் கரோனா எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளே கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் கொஞ்சம் பேசுவோம் நீங்க என்னன்னா, எந்த இடத்துல ஒரு 100 பேர் அளவுக்கு ஒரு 75-100 பேர் இருந்தா கூட ஏதாவது ஒரு சண்டே வச்சுக்கிட்டா ஒன் டே கேம்ப் மாதிரி எப்பனாலும் ஒரு முன்னக்கூடிய ஒரு பிளான் பண்ணிட்டாக்கா அந்த பகுதி ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட கவர் பண்ணி ஒரு ஒரு மீட்டிங்கா ஒன் டே மீட்டிங் மாதிரி நடத்தலாங்கிறது எல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க அங்க யாராவது குரூப் ஆஃப் டீம்ஸ் நண்பர்கள் இருந்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா எங்களுக்கு வந்து டிராவலிங் தான், வேற ஒண்ணும் இல்லை. வந்து நாங்க பேசிட்டு போறதுக்கு கூட ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்ம இதுல நிறைய பேர் இருக்கிறாங்க, யாராவது அந்த பகுதிக்கு பக்கமா இருக்காங்களோ அவங்க கூட நம்ம இணைச்சு நாம அதை பேசிக்கும் போது அது மொத்தமா என்னன்னா, இந்த விஷயத்த வந்து மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டாவே போதும், முதல்ல அவங்களுக்குள்ள அது வேலை செய்ய தொடங்கும் அப்படிங்கறதான் நம்ம எதிர்பார்க்கறது. அதனால அவங்கவுங்க அவங்கவுங்க லெவல்ல என்ன முடியுமோ அந்த முயற்சி எடுத்தாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டியது தெரியும் அப்படிங்கறதான் நம்ம எதிர்பார்க்கறது. அதனால அவங்கவுங்க லெவலுக்கு அதாவது ரொம்ப எல்லாம் தூக்கி கஷ்டப்பட வேணாம். ஏதோ ஒரு அளவுல ஒரு முயற்சி எடுத்தீங்கனாவே நல்ல விஷயத்த சமுதாயத்து நலனுக்காக நீங்க எடுக்கிற முயற்சிக்கு கண்டிப்பா இயற்கை உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பும் நல்ல ஒரு வரவேற்பையும் வழங்குங்கிறதான் நான் சொல்ற விஷயம். நீங்க எடுங்க, அதுக்கான வழிமுறை தன்னால வரும் அப்படிங்கறதுதான் மொத்தமான விஷயம். நோக்கம் சரியா இருந்தா கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். இவ்வளவுதான், கண்டிப்பா செய்வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரைட், ரைட். தீரம் அவங்க இருக்காங்க.
ஐயா வணங்குறையா, எல்லாருக்கும் வணக்கம். ஜீவனையா, பாபுலையா, எல்லாருக்கும் வணக்கம். மேலும் இந்த யூடியூப் சேனல்ல பார்க்கக்கூடிய, இந்த வீடியோல பார்க்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எல்லாரையும் வணங்கிக்கிறேன். பாபுலையா, நான் வந்து லாஸ்ட் ஐயா கிட்ட கேள்வியை கேட்டதை வந்து முத்துலட்சுமி அம்மா கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா தப்பாடுத்துக்காங்க, ஜீவன் ஐயா சொல்லணும். தெரிஞ்சிருக்கும், தாய்மார்கள் பெண்மணிகள் வந்து ஒரே நேரத்துல இவ்வளவு வேலைகளை வச்சுக்கிட்டு எல்லாத்துலயுமே இது பண்ணிட்டு அவங்க வேலையும் பாத்துக்கிறாங்களா என்ன அப்படின்னு கேட்டேன். அப்ப வந்து பெண்கள்கிட்ட தான் கேட்கணும், அவங்க கிட்டதான் கேட்கணும் ஐயா சொல்லிட்டாங்க. அப்ப வந்து நம்ம இதுல முத்துலட்சுமி அம்மா இருக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னா, என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, காலையில டிஃபன் பண்றதா இருந்தா கூட டிஃபன் பண்றாங்க, மதியம் லஞ்சுக்கு பார்சல் பண்றதுக்கு சாப்பாடு அங்க பண்றாங்க, வெளியே அந்த குப்பை போடுற அந்த வண்டி வந்து அவங்களுக்கு அதுக்காது கேக்குது, பாடுக்காரங்க வர்றது கேக்குது, பக்கத்து வீட்டுல பேசுறது கேக்குது, இப்படி பல விஷயங்கள் அவங்க ஒன்னா வச்சுக்கிட்டு இந்த ஜூமையும் பாத்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இப்படி ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குத, அது என்ன அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். இருக்கிறாங்களா அவங்க? ராமகிருஷ்ணன்ஜி அம்மா, இதுக்கு இடையில டிவியும் பாத்துக்கிறீங்க, எல்லா நாடகமும் பாத்துட்டு அந்த கதையும் கரெக்டா சொல்றீங்க. பாருங்க, நல்லா போற மாதிரி கொண்டு போயிட்டு உலகத்துல என் கண்ணால பார்த்தத நான் சொல்றேம்மா, தப்பா எதுவும் சொன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இது இது வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க சூழல்ல எடுத்துக்கிற பொறுப்பை வச்சுதாங்க வருது. இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, இப்போ உங்களையே நீங்க வந்து ஆபீஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள லிமிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆபீஸ்க்கு மட்டும் செட் ஆவீங்க. பட் சில ஜென்ஸ் எல்லாம் வந்து இப்ப வீட்டுல ஒய்ஃப் இல்லைன்னா அவங்களே குழந்தைய வளர்த்துக்கிற சூழல் வரும், வெளியில வேலைக்கு போற சூழல் வரும், அவங்க இதே வேலையை செய்வாங்க. ஸோ லேடிஸ்க்கு வந்து பொதுவாவே வீடுன்னு பார்க்க வர்றப்போ அதுல பலதரப்பட்ட வேலைகள் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு செட் மட்டும் இல்லை. ஸோ அந்த எல்லா வேலைக்கும் அவங்க ரெடியா இருந்து அவங்க ஓப்பனா இருக்கிறது தான் காரணம், அது பெரிய ஒரு வித்தையே இல்லை. நம்ம எல்லாருக்குமே நம்ம எந்த பொறுப்புல இருக்கோமோ அதுல எந்த அளவுக்கு நம்ம இன்வால்வ் ஆறோமோ அந்த அளவுக்கு நம்ம அது ரொம்ப ஈஸி ஆயிடும், இயல்பாயிடும். ஆமா, அதெல்லாம் சிறப்பு தான். நான் வந்து இந்த யூடியூப் மூலமா பப்ளிக் எல்லாருக்கும் என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கறது தான் அந்த க்வெஸ்சன கேட்டேன். இப்போ பாபுலாய் கூட ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க, இது வந்து உமன் மட்டும் இல்லை அப்படின்னு அனுப்புனாங்க, அது ஓகே இருக்கட்டும். அப்புறம் வந்து ஒரு முன்னாடி அவ்வை தாய் வந்து ஒரு 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 வரி சொல்லியிருந்தாங்க, பெண்கள் பொறுமை எனும் நகை அணிந்து ஆண்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் சொல்லி, அது என்னதுமா? அதுதான் இந்த காலகட்டத்துல வந்து பெண்கள் வீட்டை பாத்துக்கணும், ஆண்கள் வெளியில போகணும் அப்படிங்கிறப்போ ஆண்கள் வந்து சூழல் காரணமா எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வரும்போது டிஸ்டர்ப்டா வந்தா பெண்கள் வந்து அதை புரிஞ்சுட்டு பொறுத்துட்டு இருந்துட்டு அவங்கள டீல் பண்ணும், பிளஸ் எல்லா மெம்பர்ஸையும் அவங்க டீல் பண்றதுனால எல்லார்கிட்டையுமே அவங்கவுங்க மூடெல்லாம் பார்த்து புரிஞ்சு போனா ஒரு வீட்டுல பெண் தான் வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்க எந்த அளவுக்கு தெளிவா குழப்பம் இல்லாம இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த வீடு வந்து சுபிக்ஷமா இருக்கும். அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்கன்னா அந்த டோட்டலா அந்த வீடே வந்து காலின்னு சொல்லலாம், ஏன்னா அவங்களோட பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அதனாலதான் வீட்டுல அவங்களோட ரோல் ஜாஸ்திங்கிறதுனால பெண்கள்னு ஒண்ணு சொல்றாங்க. பட் பொதுவா எல்லாருக்குமே அது பொருந்தும். எல்லாம் சொல்லிட்டீங்க, அவங்களோட கெப்பாசிட்டி அந்த பவர் அந்த சக்தியை சொல்லவே இல்லை. இல்ல இல்ல, அதான் நான் சொல்லிட்டேனே, யாருக்குமே நீங்க வந்து பொறுப்பெடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம ஐயாவோட இதுலயே பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம் வந்து எப்பவுமே இப்ப நமக்கு ஓப்பன் ஆயிடுது. ஸோ ஓப்பன் ஆன மனசுல நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆழ்மனத்துல இருந்து என்ன முடிவோ அதுக்கேத்த எனர்ஜி நமக்கு வெளிப்பட போகுது. ஸோ நீங்க வந்து என் ரோல் இவ்வளவுதான் நீங்க லிமிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ரோல் தான் நீங்க பிளே பண்ண முடியும். இல்ல இல்ல, எனக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எல்லாமே செய்யற பக்குவமா நீங்க அப்படியே ப்ராக்டிக்கலா பாக்கலாம் அந்த விஷயத்த.
ஏன்னா இங்க வந்து ரிசர்வேஷனே நமக்கு கிடையாது. மைண்ட் வந்து சந்தோஷமா இருந்தாதான் நான் செயல்படுவேன், இல்லைன்னா பயம் இல்லாம இருந்தாதான் நான் வந்து அதுல இறங்குவேன், அது மாதிரி ரிசர்வேஷனே கிடையாது. மைண்ட் லிபரேட் ஆயிடுச்சு, இனிமே புத்தி என்ன முடிவு எடுக்குதோ அது பின்னாடி வந்து எனர்ஜி வந்து மனம் வந்து எனர்ஜியை கொடுத்துட்டே ஃபாலோ பண்ணும். இவ்வளவு நாள் புத்தி வந்து மனசு பின்னாடி போயிட்டே இருந்தது, இப்ப வந்து புத்தி எடுக்கிற முடிவுக்கு பின்னாடி மனசு வந்து எனர்ஜி நமக்கு கிரியேட் ஆயிட்டு. நன்றிமா, எல்லா தாய்மார்களுக்காகவும் பெண்மணிகளுக்காகவும் நீங்க இந்த அருமையான உங்களோட இந்த விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா, வணங்குறோம். தேங்க்யூ முத்துலட்சுமி. நாளைக்கு வந்து பட்டு சேலையில பாக்குறோம். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? உங்களோட தொழிலையும் பாத்துக்கிட்டு இந்த சோசியல் சர்வீஸ் நம்மளோட இந்த புரிதல புரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் நீங்க பாடுபடுறீங்களா, அந்த டயத்தை நீங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணிக்கிறீங்க, அது எப்படின்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, ஆர்வம் இருந்தா போதும், அவ்வளவுதான். அதனால அது டைம் செட் ஆயிடும். டக்குன்னு முடிச்சிட்டீங்களே ஐயா போல. இல்ல உண்மையில சொல்லுன்னா நீங்க நினைச்சுக்கிறதுக்காக சொல்றேன், எல்லாரும் வேலை பிஸியில தான் இருக்கிறோம். நான் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சேவிங் பண்ணும் போது கூட ஸ்பீக்கர் போன் போட்டு நான் பாட்டு சேவ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், ஒரு யதார்த்தமா சொல்றேன். அதாவது ஒரு அதாவது நமக்கு இருக்கிற டைம் எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுமோ அப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய நம்ம வந்து அதாவது டைம் இருந்துச்சுன்னா அதுக்கான நம்ம எப்படியாவது டீல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு எந்த ரூட்ல இருந்து வந்தாலும் நம்ம டீல் பண்ணிடலாம், அவ்வளவுதான். அந்த எடுத்துட்டோம்னா அதுக்கான இது எங்கேயோ ஒண்ணு எப்படி ஒரு சூழ்நிலை அது நம்ம எப்படி ஒரு அதாவது அட்டன் பண்ணணும்னு முடிவு மட்டும் பண்ணிட்டா அதுக்கு ஏதாவது ஒரு அதுலேயே ஒரு வழி கிடைச்சிருதுங்கிறது தான் நாம சொல்றோம். ஆனா நீங்க வந்து அட்டன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போதும், அதான் எப்படியோ ஒரு ரூட் வந்துடும், அவ்வளவுதான். வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எப்ப யாரு கேட்டாலும் சலிக்காம எத்தனை தடவை திருப்பி திருப்பி கேட்டாலும் கொஞ்சம் கூட ஒரு முகம் சுளிக்காம அவங்க ஐயாட்ட கூட கேட்டேன், ஐயா உங்களுக்கு இது போரே அடிக்கலையாங்க, இல்ல அவங்க தெரியாம தானே கேக்குறாங்க. அவருடைய பதில் பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே அப்பயும் ஆஃப் போயிடும். தெரியாம தானே கேக்குறாங்க, தெரிஞ்சு அப்படி கேட்க மாட்டாங்க பாத்தீங்களா. தெரியலன்னு கேட்கும் போது நம்ம சொல்றதுதான் நம்ம கடமையை தவிர அவங்கள வந்து நம்ம தப்பா நினைக்க கூடாது. இல்ல தெரியாம யாராவது வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி கேட்பாங்களா, தெரியலன்னு தானே கேக்குறாங்க அப்படின்னாரு. அதனால அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு இடம் அளித்தலும் சுதந்திரம் கொடுத்தலுங்கிறதுதான் நம்ம பாடம் படிச்சிருக்கோம். அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் அதுல நம்ம அளவுல நாமளும் அதை கொஞ்சம் என்ன ட்ரை பண்ணி என்ன எடுக்கும் போது நம்ம லெவல் மீறி நம்ம என்ன என்ன அதுக்கான இது செய்யணுமோ அதுக்கான முயற்சி நம்ம எடுத்தோமோ போதும். அந்த அதான் ஆர்வம் இருந்துருச்சுனாக்கா எப்படியோ ஒண்ணு அதுக்கான வேலையை நம்ம ட்ரை பண்ணுவோங்கிறது தான் நான் சொல்றேன். நீங்க அதை நீங்க இறங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு வழி இயற்கையே கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மொத்த கான்செப்ட். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அருமையானது. கம்பராஜன் பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். கம்பராஜன் பேசலாம் நீங்க. ஹலோ, பேசுறீங்களா? ராமகிருஷ்ண ஐயாவுக்கு இப்ப சொன்னார்ல அவரு ஒரு கருத்து, நம்ம வந்து ஆர்வம் ஐயா சொன்னார் உண்மை. ஏன்னா நம்ம வந்து ஆர்வம் இருந்தா தன்னால எனர்ஜி ஃப்ளோ ஆகுதுன்னு ஐயா சொல்ல நூத்துக்கு நூறு உண்மை. அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நேரம் கிடைக்கும். நேரம் எல்லாருக்கும் பிரைம் மினிஸ்டர்லேருந்து அமெரிக்கா ஜனாதிபதி அத்தனை வருக்கு 24 மணி நேரம் தான். எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆர்வம் கடமை இதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம நேரம் இல்லைங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. ஆர்வம் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆர்வத்தை கொண்டா தான் ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வேண்டாம். ஆர்வம் பார்ட்டிசிபேஷன் ஐயா சொல்கிற மாதிரி ஆர்வம் ரொம்ப முக்கியம். ஆர்வம் இருந்தால் எத்தனைக்கும் நேரம் உண்டு. நன்றி.
அப்ப வந்து சின்னதா ஒரு கேள்வி இங்க இடிக்குது சொல்லுங்க. தூக்கத்துக்கு ஆர்வம் தேவையில்லையோ? தூக்கம் வந்துட்டாதான் உங்களுக்கு நீங்க உங்களை இழந்த இயல்பு இழந்து உள்ள போயிருக்கீங்களே, அப்புறம் நீங்களே இல்லையா? என்னையா? நீங்களே இல்லையா தூக்கத்துல? நீங்களே இருள் போயிருக்கீங்க. நானே கேள்வி வந்து ஜீவமணி சரவணக்கும் சேர்த்து சொல்லுங்க. ஐயா சொன்னது ஆர்வம் இருந்தா நல்லா எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு, ரொம்ப சந்தோஷமான ஆன்சர், அது ரொம்ப நல்லா தான் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே நேரத்துல தூக்கத்துக்கு ஆர்வம் இருந்தா அது வர மாட்டேங்குது. ஆர்வப்படல நீங்க, ஆர்வப்படல. அப்போ வந்து அப்ப ஆர்வம் எல்லாம் இதுக்குதான், இதுக்கு இல்ல அப்படின்னு ஒரு லிஸ்ட். அனைத்துக்குமே ஆர்வம் தான் வேணும். அனைத்துக்கும் ஆர்வம் வேணும். முத்துலட்சுமி ஆன்சர் பண்ண வரும்றாங்க பிள்ளைக்கு, அன்மேட் பண்ணுவோம். பாபுலால் சார், செயலுக்கு வந்து ஆர்வம் தேவை, செயல் எல்லாம் விடுறதுக்கு ஆர்வம் தேவை இல்லை இல்லையா? தூக்கங்கிறது எல்லா செயலையும் விடுற நிலை தானே? அப்போ எல்லா செயலையும் விடணுங்கிறதே ஒரு ஆர்வம் தானே? இல்ல இல்ல, ஆர்வமே இல்லையே அங்க. நீங்களே நேச்சுரலாவே வந்து இயற்கையாவே அமைக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே? மனசு எல்லாமே மறந்து நம்ம ஒரு இதுக்குள்ள போகணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஆர்வமே தேவையில்லை. இன்ஃபேக்ட் தூங்கணும் தூங்கணும்ங்கிற ஆர்வம் வந்து நெகட்டிவா வர்க் ஆக ஆரம்பிச்சுட்டோம். பட் பிராக்டிக்கலா இந்த தூக்கம் வரல அப்படின்னு சஃபர் ஆறவங்க அந்த முயற்சியில கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்யறாங்க. அதுதான் அந்த இடத்துல வந்து தூக்கம்ங்கிறதும் வந்து தானாதான் வரணும் அப்படிங்கிற பாயிண்ட் நேத்து கூட ஐயா பேசினாங்க. தூக்கத்தை வந்து நாம கொண்டு வர முடியாது, நாம கொண்டு வர முயற்சி பண்ற எந்த விஷயமுமே அதுக்கு அகெயின்ஸ்டா வேலை செய்யற மாதிரி தான். தூங்கலையே தூங்கலையே நினைச்சு நினைச்சே தூக்கத்தை நம்ம தான் தள்ளி போடுறோம். அது வர்றப்போ வரட்டும், இப்போதைக்கு நம்ம வர்ற சிந்தனையெல்லாம் டெவலப் பண்ணாம பேசாம குவைட்டா சும்மா இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா எப்ப தூங்குறோம்னே நமக்கு தெரியாது. தூக்கத்துக்கு ஒரு வீடியோ பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறீங்களா? ஐயா ஏற்கனவே ஆர்டிகல் எழுதிட்டாங்க, பேசிட்டாங்க. நான் ஒரு வீடியோ இல்லடி உங்க பாதையில போடுவாங்க, இத அது போட விடுவாங்க. இந்த இடத்துல ஜியோமணி சார் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்ல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார்ல சார், அதாவது மனசு வந்து அந்த மனமற்ற நிலை, மனதுல எண்ணங்கள் உணர்ச்சிகளே வரக்கூடாது, மனம் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி மனமற்ற நிலை இல்ல மனசை எம்டியா வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட விடுறதுக்கே வந்து முதல்ல நமக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரியணும். சோ அதே மாதிரி செயல் இல்லாத இடம் எது அப்படின்னு யோசிச்சாலே தூக்கம்ல வந்து செயலே தேவையில்லையேன்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே எப்படி வந்து மனசை இயக்குறதுக்கும் நமக்கு வேலை இல்லையோ அத மாதிரி தூக்கம்ங்கிறத கொண்டு வரதும் நம்ம வேலை இல்லைன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். தூக்கத்தை பத்தி வேணா ஒரு சப்ஜெக்டா கொஞ்சம் பேச கூட சொல்லலாம், நாளைக்கு வேணா ஒரு பேச சொல்லாங்களா? விரும்புறீங்களா பேசுறதுக்கு?
எங்க பாபுலால் ஐயாக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு டைட்டில் வைக்கலாம்னு ஒரு ஆசை வருது. சகிக்க முடியாத ஞான கலாய்ப்பு மன்னர் எங்க பாலையா பாபுலால் ஐயா. அதுக்காக நான் என்னைக்குமே சலாம் பண்ணிக்கிறேன். நன்றி. முத்து மகேஸ்வரி அவங்க பேச விடுறாங்க. ஹலோ அம்மா வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கேன் சார். வணக்கம் சார். சார், என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். இத பத்தி சொன்னா அவளுக்கு சரியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. அதனால இந்த பிரவாகங்கிறது வந்து எப்படி இருக்கும்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா அவளுக்கு பாஸ் பண்ண கரெக்டா இருக்கும். அந்த சென்டென்ஸோட அந்த எக்ஸாம்பிளோட இப்போ உங்க மனசுல எப்படி பிரவாகம் போயிட்டு இருக்கு சொல்லாமான்னு தெரியல. இல்லைன்னா நீங்க எக்ஸாம்பிள் வச்சு கூட சொல்லலாம். ஆக்சுவலாமா பிரவாகம்ங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் இந்த வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபால்ஸ் எல்லாம் தண்ணி வந்து பிரவாகமா போகுதுங்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த வார்த்தைய நீர் வந்து பிரவாகமா போயிட்டு இருக்குன்ட்டு. அதான் நம்ம உணர்வுகள் எதுவும் தங்குதடை இல்லாம தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதான் மீன் பண்ற மாதிரி நம்ம எப்படி பிரவாகம்னு நம்ம ஆரம்பிச்சோம். ஐயா தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே பாத்தீங்கன்னா நித்திய பிரவாகம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். பிரவாகமா இருக்குன்ட்டு அதனால எப்பவுமே தேவையில்ல உங்க வெறும் பிரவாகம் வச்சலான்ட்டு பிரவாகம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். பிரவாகம் அப்படிங்கிறது வந்து தோன்றுதல் எல்லாம் மறைஞ்சிட்டு. இப்ப தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஆத்துல போய் குளிக்கிறாங்க அப்படின்னா குளிச்ச ஆத்துல மறுபடியும் குளிக்க முடியாதுமாங்க. அது என்ன இப்ப குளிச்ச தண்ணி இப்ப இல்ல, அது போயிடுச்சது. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆறுல குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம உணர்வுகளும் அப்படிதான் இருக்கு அப்படிங்கறத மீன் பண்றதுக்காக தான் அந்த வார்த்தை நம்ம போட்டிருக்கோம். இதுதான் பிரவாகம். ஆமா, இன்னொரு ஒரு ஐடியா கூட உனக்கு சொல்றோமா. கண்ணுல நாம வந்து முத காட்சி பார்த்துட்டு அடுத்த காட்சி போகும்போது முத காட்சி மறைச்சு போயிடுது. இப்படி வந்து இந்த புலன் வந்து நம்ம ஐந்து புலன்கள் இருக்கு இல்லையா, கண்ணு காது முக்கு வாய் தொடு உணர்வு இல்லையா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரவாகமா தான் இருக்குது. எதுவுமே ஒண்ணுல வந்து லயமாய் போய் நிக்கிறதே கிடையாது. அடுத்தடுத்த காட்சி வரும்போது அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து வந்து போயிட்டு இருக்குது. ஒரு மரத்தையே கூட தொடர்ந்து பார்த்தா தொடர்ந்து பார்த்து பார்த்து வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தமோ தவிர ஒரே மரம் தான் இருக்குதுங்கிற மாதிரி கிடையாது. இப்ப எப்படி ஒரு விளக்குல ஒரு ஒரு மெழுகு பத்தி எதிர்த்துனா எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னா அது வந்து ஸ்டில் கிடையாது, தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இல்ல. அப்ப என்னன்னா தொடர்ந்து அந்த ஒரு ஒளி வந்துகிட்டே இருக்குது இல்ல, அலை வந்துகிட்டே இருக்குது இல்ல. அது மாதிரி நாம வந்து எந்த ஒன்லயுமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறது தான் நம்ம வந்து பாக்குறோம். அதாவது ஒண்ணே கிடையாது, ஒரு ஸ்டில் மாதிரி கிடையாது. என்ன சொல்ல போனா அந்த பிரபஞ்சமே பிரவாகமா தான் இருக்கு. இதுவுமே ஸ்டில்லா கிடையாது, எல்லாமே மூவ்மெண்ட்லதான் இருக்கு. எல்லா கோள்கள் எல்லா நட்சத்திரம் எல்லாமே அப்படியே மூவ் ஆகிட்டேதான் இருக்கு. நமக்குள்ளாரே அப்படிதான் இருக்கு, நம்ம உணர்வும் அப்படிதான் இருக்கு. அதாவது மனசு இப்படித்தான் செயல்படுது. இந்த மெமரி நம்ம அறிவு உள்ள வந்து மனசுக்குள்ள பூந்துதான் இந்த இயற்கையா நடக்கிற இயக்கத்துல வந்து அது டாமினேட் பண்றதுதான் அத்தனை பிரச்சனையும் பண்ணும். அப்ப வந்து உள்ள அந்த அறிவுக்கு வேலை இல்லைன்னு நம்ம விட்டோம்னா அது சுதந்திரமா எப்படி புலன் எல்லாம் இயங்குதோ அந்த மாதிரி மனங்கிற புலன்னு இயங்கும் போது எப்படி எல்லா புலனும் நேச்சுரா இருக்குதோ அந்த மாதிரி மனமும் நேச்சுரா இருக்கும். இவ்வளவுதான். இதுதான் இதுதான் பிரவாகங்கிறதுக்கு ஒரு சொல்லணும்னா எல்லாமே நேச்சுரலா போயிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் பிரவாகம். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன், முன்னாடிலாம் வந்து நான் பேச வர்றது கேள்வியெல்லாம் வந்து கரெக்டா கேட்பேன். முன்னாடி எனக்கு ரொம்ப அறிவு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் நினைக்கிறது கூட கேட்கறதுக்கு டக்குன்னு க்வெஸ்சன் வரமாட்டேங்குது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா இல்ல என்னோட பிரெயின் வாங்கிருச்சான்னு தெரியல. இதை எப்படி எடுத்துறது நான் புரியல. நிலைக்கு போயிட்டேங்கிறது அதை விட நல்லது இல்லமா. கேள்வி வந்தா கூட ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்கிறது. இப்ப கேள்வியே தோணாத லெவலுக்கு போயிட்டு நீ நல்ல நிலையில இருக்கிறதானமா அர்த்தம்.
பட் எனக்கு வந்து நான் லோ ஆயிட்டேங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது வந்து நீ அறிவு சார்ந்து நினைச்சுக்கிறது அப்படி கிடையாது. நீ வந்து கேள்வி இல்லாத நிலைக்கு போயிட்டு இன்னும் வந்து உன்னோட இதுல வந்து ஆழமா ஒரு நல்ல ஒரு தெளிவுல இருக்கிறங்கிறது தான் அதை காமிக்குதுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இப்போ உன்னுடைய பழைய ரெக்கார்டு நிகழ்வுல இருந்தா நீ எவ்வளவு விடுபட்டுட்டியா இல்லையாமா? அப்ப எப்படிமா அவ்வளவும் மாறும்போது இது மட்டும் மாறாதுன்னு எப்படிமா நீ சொல்ற? அதெல்லாம் மாறும், நான் மட்டும் அப்படியேதான் இருப்பேன்னு நீ நினைச்சுக்கிறது எப்படிங்க பாக்கலாம். என்னுடைய பழைய ரெக்கார்டு குறைஞ்சிரும், மீதி எல்லாம் மாறிடும், ஆனா நான் மட்டும் வந்து இன்னும் நான் புரியாமையதான் இருப்பேன்னு நீ அறிவு சார்ந்து நினைச்சுக்கிறது நாம என்ன பதில் சொல்ல? நீ சந்தேகம் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம், நீ நல்ல கிளாரிட்டியா தான் இருக்கிற, டவுட்டே இல்லாம தான் இருக்கிற. சில குடும்பத்துல நடக்கும், நான் நிறைய பாத்துருக்கேன், என் ஃபேமிலில கூட பாத்துருக்கேன். என்னன்னா கணவர் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க துணைவியார் வந்து அப்படியே சைலண்டா இருப்பாங்க, ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டாங்க. சில வீட்டுல வந்து இவங்க வீட்டம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அந்த ஃப்ளோ கூட ஒரு விதத்துல பிரபாகரன் தான் நினைக்கிறேன். அதை வச்சு ஏதாவது ஒரு சினிமா என்னமா எடுத்தீங்கன்னா வச்சுங்க, நம்ம பரம்பரைகள்லாம் காமிக்கலாம். அந்த படத்தை பாருங்கப்பா, அந்த படம் ஓகே. நானே நடிச்சுக்கிறேன், நானே நடிச்சுக்கிறேன் அதுல. சரி, ரெண்டு மணி நேரம் ஆச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ நாளைக்கு 11 o'clock ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புறேன். ஓகே, நன்றி, அனைவருக்கும் நன்றி. கன்ஃபார்ம் பண்ணிப்போம்.